கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். எமது மோட்ச பயணம் என்கிற தின தியான இதழின் இன்றைய தியானத்தின் தலைப்பு தைரியமாயிருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எபிரேயர் 10:35. ஒரு மனுஷனுடைய வாழ்வில் தைரியம் மிக அவசியமானது. இந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் வரும் தைரியமும் திட நம்பிக்கையும் விசேஷமானது. அதைத்தான் எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். தேவன் கொடுத்த தைரியத்தினால் தாவீது சிங்கத்தை கொன்றார். தானியேல் சிங்கக்கபியில் இரவை கழித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில் நடந்தார்கள். யோபு தன் செல்வம் சுகம் சுற்றம் அனைத்தையும் இழந்தார். ஆனாலும் இவர்கள் எல்லோரும் தங்கள் தைரியத்தை இழக்கவே இல்லை. காரணம், தாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தார்கள். அவர்கள் சந்தித்த கடின சூழ்நிலைகளை கண்டு கிறுக்கு பிடித்துவிடும் போல் இருக்கிறது என்று புலம்பவில்லை. எதிர்மறையான வார்த்தைகளை பேசவே இல்லை. அவர்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்தன. தேவன் மறு உத்தரவு கொடுத்து ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின பரிசுத்த ரத்தம் வெளியேற பெற்றது. இந்த ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எந்த ஒரு பயமானாலும் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டால் ஓடியே போகும். மத்திய அரசில் வேலை செய்த ஒரு சகோதரன் பயத்தின் ஆவியினால் தாக்கப்பட்டு பல மாதங்கள் வேலைக்கே செல்ல முடியவில்லை. என்னென்னவோ மந்திரங்கள், பூஜைகள், பலிகள் எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஒன்றும் நடக்கவே இல்லை. குடும்பம் வறுமை அடைந்து கடனாகியது. பிள்ளைகளின் படிப்பு நின்றது. அவருடன் வேலை செய்யும் ஆண்டோருடைய பிள்ளைகள் அவரை சந்தித்து ஜெபித்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நம்பிக்கையோட சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சில நிமிடங்களில் ஒரு பெரிய விடுதலை அடைந்து துள்ளி குதித்தார். மனைவி பிள்ளைகள் ஆச்சரியப்பட்டார்கள். குடும்பமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். இன்று சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். அன்பானவர்களே, உங்களுக்குள் இருக்கும் பயத்தை இன்றே விரட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் பயத்திலிருந்து விடுதலை பெற்று தைரியமாய் வாழுங்கள். இன்றைய நாளுக்குரிய ஜெபக்குறிப்பு. ஆந்திரா, ஒடிஷா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெறும் நமது ஊழியங்களின் மூலம் திரளான ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட நாம் ஜெபிப்போமா?